தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் லடாக் பகுதியில் மோதல் ஏற்படுகின்ற சூழல் நிலவிய நிலையில் தற்பொழுது சீனா பின்வாங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் இடையில் லடாக் பகுதியில் மோதல் ஏற்பட்டது இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது வீரர்கள் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர் இதனை அடுத்து இரு நாட்டு இராணுவ அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரு நாட்டு வீரர்களும் லடாக் பகுதியில் குவிக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று நள்ளிரவின் பொழுது சீனாவின் வீரர்கள் இந்திய வீரர்கள் மீது நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இந்திய வீரர்கள் இருபது பேர் பரிதாபமாக பலியாகினர் மேலும் சீனாவின் தரப்பில் ஏற்பட்ட சேதம் குறித்து சரியான தகவலை சீனா வெளியிட மறுத்துவிட்டது இதனால் இரு நாட்டு உறவிலும் விரிசல் எழுந்தது மேலும் தன்னுடைய முப்பதாயிரத்திற்கும் அதிகமான வீரர்களை சீன ராணுவம் கிழக்கு லடாக் பகுதியிலும் லே பகுதியிலும் நிலைநிறுத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவின் ராணுவ வீரர்களும் அப்பகுதியில் குவிக்கப்பட ஆரம்பித்தனர் இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் பீரங்கிகள் போர் விமானங்கள் என அனைத்தும் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதனால் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் போர் மூழும் அபாயம் ஏற்பட்டது மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு தங்களுக்கே சொந்தம் என சீன தரப்பில் கூறப்பட்டது இது மேலும் இந்தியாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளது இதனிடையே கடந்த வாரம் இந்திய பிரதமர் மோடி யாரும் எதிர்பார்த்திராத வகையில் லடாக் பகுதிக்கு சென்று இந்திய ராணுவ வீரர்கள் முன்னிலையில் உரையாற்றினார் இது சீனாவிற்கு பதற்றத்தினை தந்து உள்ளது தற்பொழுது இந்திய மத்திய அரசு அதிரடியாக தகவல் ஒன்றினை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளது அதில் லடாக் பகுதியில் இருந்து சீன துருப்புக்கள் தற்பொழுது தங்களுடைய கூடாரங்களை காலி செய்துவிட்டு பின்வாங்கி உள்ளதாக தகவல் வெளியிட்டு உள்ளது இது தற்பொழுது இரு நாட்டிற்கு இடையிலும் இருந்து வந்த பதற்றத்தினை தனிய வைத்து உள்ளது கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு தங்களுடைய கூடாரங்களை காலி செய்துவிட்டு தன்னுடைய இராணுவ துருப்புக்களை தன்னுடைய எல்லைப் பகுதிக்கு அழைத்துள்ளதாக சீன தரப்பில் கூறப்பட்டு உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்